Hello everyone, welcome to our channel PGTRB Zoology class. So, in this class, we will talk about the practice paper 5. That is the topic of the entamoeba histolytica. Entamoeba histolytica. So, this is the topic of the class. So, this is the practice paper. Once கேட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டு பார்க்கும்போது நமக்கு அந்த ஆன்சரை வந்து ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு தடவை கேட்டுட்டு மறு தடவை என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த கொஷினை கேட்குறதுக்குள்ளேயே நம்ம ஆன்சரை வந்து ரெடியாக சொல்கிற மாதிரியாக வந்து ப்ராக்டிஸ் எடுத்தோம் அப்படின்னா வந்து எல்லாத்தையுமே வந்து மெமரைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ லெட்டஸ் கம் டு த லெசன். entamoeba histolytica. ஸோ அந்த entamoeba histolytica பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன கொஷின் அப்படின்னா வந்து இந்த entamoeba histolytica எந்த தொகுதியை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரோட்டோசோவா இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், entamoeba histolytica எந்த வகுப்பை சார்ந்தது அப்படின்னா ரைசோபோடா. நெக்ஸ்ட் ஒன் இஸ், entamoeba histolytica எந்த வரிசையை சார்ந்தது அப்படின்னா அமீபினா. ஸோ இந்த வகையை சார்ந்தது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் இஸ், entamoeba histolytica உயிரினங்களில் டேஸ் முறையில் வாழும், அதாவது அதனுடைய எந்த முறை, அதாவது புற ஒட்டுண்ணியா, அக ஒட்டுண்ணியா, சாருண்ணியா இல்லை கூட்டு எரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் சாருண்ணி. நெக்ஸ்ட் கொஷின், entamoeba குடல் திசுக்களை பெருமளவில் அவற்றை உண்டும் சிதைத்தும் வாழ்கிறது. entamoeba குடல் திசுக்களை பெருமளவு உண்டும் சிதைத்தும் வாழ்கிறது, இதனை டேஸ் என்று அழைக்கிறோம். ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து histolytica அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ், த entamoeba histolytica ஓரளவு டேஸை ஒத்துள்ளது. எதை மாதிரியாக இருக்குது, அமீபாவோட ஸ்ட்ரக்சராக இருக்குது. ஸோ அதனால தான் அதை entamoeba அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அமீபாவோட ஸ்ட்ரக்சரை ஒத்து காணப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ், entamoeba histolytica டேஸ் அளவு குறுக்கிவிட்ட அளவுடையது. entamoeba histolytica டேஸ் அளவு குறுக்குவிட்ட அளவுடையது, அதாவது குறுக்கு விட்டம். ஓகே, அந்த ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஸோ 74-35 மைக்ரான் வந்து அளவுடையது. நெக்ஸ்ட் கொஷின் இஸ், இந்தியாவில் 1960 குளங்களில் வளர்க்கப்படும் உயிரினங்களின் உற்பத்தி திறன் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து 600-800 கிலோ கிராம் பெர் ஹெக்டேர் பெர் இயர். 600-800 கிலோ கிராம் பெர் ஹெக்டேர் பெர் இயர். ஓகே, ஸோ தட் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், entamoeba histolyticaவின் உட்கருவானது குமிழ் வடிவில் மையத்தில் ஒரு டேஸ் என்னும் அக உடல் உள்ளது. அதில் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு குமிழ் வடிவில் இருக்குது. ஸோ அந்ததுக்கு என்ன பேர் அப்படின்னா வந்து எண்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எண்டோபிளாசம். தென் entamoebaவின் இயக்க உறுப்பு டேஸ் குறைவடைந்துள்ளது. முதல்ல entamoebaவின் இயக்க உறுப்பு அப்படின்னா என்ன, லோக்கோமோஷன். லோக்கோமோஷனுக்கு எந்த ஆர்கன்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ போலிகால்கள், சூடோபோடியான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த போலிகால்கள் தான் அதனுடைய இயக்க உறுப்பாக குறைவடைந்துள்ளது. நெக்ஸ்ட் கொஷின் இஸ், த entamoeba உடல் முழுவதும் டேஸ் என்னும் ஒளி ஊடுருவும் சவினால் சூழப்பட்டுள்ளது. ஸோ இதில் அவுட்டர் கவரிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெம்பரைன் இருக்குது, அந்த அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து பிளாஸ்மா லெம்மா அப்படின்னு பேர், பிளாஸ்மா லெம்மா. நெக்ஸ்ட் கொஷின், entamoeba டேஸ் திசுக்களை உண்டு வாழ்கிறது. இது எங்கே காணப்படுது, மனிதனுடைய பெருங்குடலில் காணப்படுது. இதுக்கு முந்தின வீடியோஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா அஸ்காரிஸ் பார்த்தோம், அது மனிதனுடைய சிறு குடலில் காணப்படுது. இது வந்து எங்கே காணப்படுது அப்படின்னா entamoeba பெருங்குடலில் காணப்படுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், entamoeba நுரையீரல் விந்தகம் போன்றவற்றையும் சிதைத்து விடுவதாக அறியப்படுகிறது. இந்த entamoeba என்ன செய்யுது அப்படின்னா அந்த திசுக்களை மட்டும் உண்டு வாழாமல் நுரையீரலையும் விந்தகங்களையும் சிதைத்து விடுகிறதான். ஸோ அதனால் இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து அமீபியாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரியான டிசீஸ்க்கு என்ன பேர், அமீபியாசிஸ். நெக்ஸ்ட் கொஷின், entamoeba டேஸ் நாடுகளில் தொற்று நோயாக கருதப்படுகிறது.
எந்த நாடுகளில் அதிகமாக தொற்று நோயாக கருதப்படுகிறது அப்படின்னா வந்து வெப்ப மண்டலங்கள் உள்ள பிரதேசங்களில் வந்து இது நோயாக கருதப்படுகிறது, ஒரு தொற்று நோயாக கருதப்படுகிறது. ஓகே, வெப்பமண்டல நாடுகளில், தட் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எண்டமீபாவின் வாழ்க்கை சுழற்சியில் டேஸ் சுவற்றில் உள்ள போதே இரு சம பிளவுற்று வெளிவரும், எந்த இடத்துலன்னு கேட்டிருக்காங்க. வாழ்க்கை சுழற்சியில் டேஸ் சுவற்றில் உள்ள போதே இரு சம பிளவுற்று வெளிவரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உணவு பாதையில் இருக்கும்போதே அது என்ன செய்யும், பைனரி ஃபிஷன் மெத்தடில் உடச்சி வெளியில் வரும். தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எண்டமீபா வாழ்க்கை சுழற்சியில் டேஸ் முறையில் பிளவுபடும், எந்த மெத்தடில் வந்து அந்த பிளவு நடைபெறுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பல சம பிளவு, இரு சம பிளவு, ஒரு சம பிளவு, நான்கு சம பிளவு, இந்த மாதிரியாக எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பைனரி ஃபிஷன் தான். ஸோ அப்போ அதனால் இரு சம பிளவு அந்த முறையில் தான் வந்து பிளவு நடைபெறுகிறது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எண்டமீபா பிளவுற்று வெளிவந்ததும் ஒரு டேஸ் சுவரினால் பொருத்தப்பட்டுள்ளது, அது வந்து உடச்சிட்டு வெளியில் வந்துட்டு. ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறமா வந்து ஒரு சுவற்றினால் போர்த்தப்படுகிறது, அதுக்கு என்ன பேர்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு வலுவுடைய கூட்டுரை அப்படின்னு சொல்கிறோம், வலுவுடைய கூட்டுரை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், மனிதனின் பெருங்குடலில் உள்ள டேஸை உண்டு நன்மை செய்கிறது, அதுக்கு வந்து நமக்கு நன்மையை வந்து செய்கிறது எது அப்படின்னா இந்த எண்டமீபா ஹிஸ்டாலிட்டிக்கா. ஸோ எதை உண்டு நமக்கு நன்மை செய்கிறது அப்படின்னா பாக்டீரியங்கள், அப்புறமா வந்து மலை கழிவுகள். ஸோ இது ரெண்டையுமே சாப்பிட்டு நமக்கு வந்து நன்மையை செய்கிறது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கீழ் உள்ளவற்றில் ட்ரெமட்டோடா புழுவின் வகையினம் எது, கீழ் கண்டவற்றுள் ட்ரெமட்டோடா புழு வகையினம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிஸ்டோசோம், ஒச்சரேரியா, டீனியா, அஸ்காரிஸ், இந்த நாலு ஆப்ஷனில் எது வந்து ட்ரெமட்டோடா புழு வகையை சார்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் சிஸ்டோசோம், சிஸ்டோசோம் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், பூமத்திய ரேகை நாடுகளில் அதிகம் காணப்படும் மலேரிய ஒட்டுண்ணி வகை, ஸோ பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபெரம் இஸ் த ஆன்சர். ஸோ இது வந்து பிளாஸ்மோடியத்தில் வரும், பட் இங்கே வந்து நம்ம வந்து ஒரு க்வெஸ்சனாக வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ அது வந்து அந்த பாட்டு பார்க்கும்போது பார்ப்போம். தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், எண்டமீபாவின் கூட்டுரை டேஸ் வடிவத்தில் அமைந்துள்ளது, எண்டமீபாவின் கூட்டுரை எந்த வடிவத்தில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோள வடிவிலே அமைந்துள்ளது. ஓகே, கோள வடிவில் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எண்டமீபாவின் குறுக்குவிட்ட அளவு, குறுக்குவிட்ட அளவு டேஸ் ஆகும், எண்டமீபாவுடைய குறுக்கு விட்டம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 5-20 மைக்ரான் வந்து இருக்கும், 5-20 மைக்ரான் வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எண்டமீபாவின் கூட்டுரை கூட்டினுள் ஒரு டேஸ் காணப்படுகிறது, எண்டமீபாவின் கூட்டுரைக்கு உள்ள கூட்டில் என்ன காணப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ரைபோசோம், ரைபோசோம் வந்து அதில் காணப்படுது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எண்டமீபா இருசம பிளவு முறையில் பிளவுபட்டு டேஸ் தோற்றுவிக்கிறது, ரெண்டாக பிரியுது, ரெண்டாக பிளவுபட்டு கடைசியாக எத்தனை உயிர் உட்கரு உடைய ஒரு உயிரியை தோற்றுவிக்குது அப்படின்னா வந்து 4 உட்கரு. ஓகே, 4 உட்கருவை தோற்றுவிக்கிறது, தட் இஸ் த ஆன்சர், 4 உட்கரு. எண்டமீபா இருசம பிளவுற்று டேஸை தோற்றுவிக்கிறது, 4 உட்கருக்களை தோற்றுவிக்கிறது. தென் எண்டமீபாவின் கூட்டினுள் டேஸ் வடிவில் அமைந்த குரோமேட்டிட் உடல்கள் உள்ளன, ஸோ அதில் வந்து என்ன ஸ்ட்ரக்சர்லன்னு கேட்டிருக்காங்க. கோப்பை வடிவிலா, சுருள் வடிவிலா, புனல் வடிவிலா, குச்சி வடிவிலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த வடிவில் இருக்கும் அப்படின்னா வந்து குச்சி வடிவில் வந்து இருக்கும் குரோமேட்டிட் உடல்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எண்டமீபாவின் கூட்டினுள் குச்சி வடிவில் அமைந்த டேஸ் உள்ளன, குச்சி வடிவில் அமைந்த குரோமேட்டிட் உடலங்கள், அந்த க்வெஸ்சனை அப்படியே மாற்றி கேட்டிருக்கிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எண்டமீபாவின் கூட்டுரை உயிரிகள் சுமார் டேஸ் வெப்பநிலையில் இறந்து விடுகின்றன, மொத்தம் எவ்வளோ அவ்வளோன்னா 37 டிகிரி செல்சியஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த எண்டமீபாவினுடைய கூட்டு உயிரிகள் வந்து இறந்து விடுகின்றனவாம். ஓகே, டெம்பரேச்சர் எவ்வளவு, 37 டிகிரி செல்சியஸ், நம்மளோட நார்மல் டெம்பரேச்சர் தான். தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எண்டமீபாவின் ட்ரோபோசோயிட்ஸ்கள் பெருங்குடலின் கீழ் டேஸ் தின்று செல்கின்றன, எண்டமீபாவின் ட்ரோபோசோயிட்ஸ் பெருங்குடலின் கீழ் டேஸை தின்று செல்கின்றன, எது சாப்பிட்றது அப்படின்னா
மியூக்கோசா சவ்வு, மியூக்கோசா சவ்வு அந்த இதை சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து போயிடுது. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மனிதனின் பற்களிடையில் காணப்படுபவை எது? அதாவது எண்டமிபாவில் நிறைய டைப் இருக்குது, எண்டமிபா கோளை, எசரிஷியா கோளை, எண்டமிபா எஸ்ட்ராலிட்டிகா, எண்டமிபா ஜிஞ்சிவாலிஸ். ஸோ இதில் வந்து மனிதனுடைய பற்களுக்கு உள்ளே வந்து எந்த வகையான எண்டமிபா காணப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் எண்டமிபா ஜிஞ்சிவாலிஸ், தட் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இஸ், எண்டமிபா ஜிஞ்சிவாலிஸ் மனிதனில் டேஸ் பகுதியில் காணப்படும், எந்த பகுதியில் காணப்படுதுன்னு சொன்னோம், பற்களில் காணப்படுது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எண்டமிபா ஜிஞ்சிவாலிஸ் சுமார் டேஸ் குறுக்களை உடையது, இதுவும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 10-20 மைக்ரான் அளவு உடையது. தென் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எண்டமிபா ஜிஞ்சிவாலிஸ் மனிதர்களில் டேஸ் மூலம் பரவுகிறது, எண்டமிபா ஜிஞ்சிவாலிஸ் எதன் மூலமாக பரவுதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ கை குலுக்குற மூலமாக, உடலுறவு மூலமாக, முத்தமிடுதல் மூலமாக, இல்லை அவங்க பயன்படுத்தின உடைகள் வந்து நம்ம பயன்படுத்தினா பரவுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் முத்தமிடுதல் மூலமாக பரவுகிறது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றுள் எது மனிதனின் பெருங்குடலில் காணப்படுகிறது, மனிதனுடைய பெருங்குடலில் காணப்படுது எதுன்னு கேட்டிருக்காங்க. எண்டமிபா எஸ்ட்ராலிட்டிகா, எண்டமிபா ஜிஞ்சிவாலிஸ், எசரிஷியா கோளை, எண்டமிபா கோளை. ஸோ இது ஃபஸ்ட்லேயே பார்த்தோம், மனிதனுடைய பெருங்குடலில் எது காணப்படுதுன்னு சொன்னோம், இந்த எண்டமிபா தான். எண்டமிபாவிலையும் எது காணப்படுது அப்படின்னா வந்து எண்டமிபா கோளை அப்படிங்கிறது தான் மனிதனுடைய பெருங்குடலில் காணப்படுது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எண்டமிபா கோளை மனிதனின் டேஸ் பகுதியில் காணப்படுகிறது, பெருங்குடலில் காணப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ், எண்டமிபா கோளை கூட்டுறையுள்ளாக டேஸ் உட்கருக்களுடன் பெரிய அளவில் காணப்படும், எண்டமிபா கோளை இருக்குல்ல அதனுடைய கூட்டுறையில் உள்ளாக டேஸ் உட்கருக்களுடன் பெரிய அளவில் காணப்படும். மொத்தம் அதில் எத்தனை உட்கரு இருக்கும் அப்படின்னா வந்து 8 உட்கரு இருக்குமா. இந்த சென்ட்ரல் கேரியோசோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து டோட்டலாக வந்து 8 உட்கரு வந்து உள்ளே இருக்குதாம். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பின்வருவனவற்றுள் கூட்டுயிரிக்குள்ளாக 8 உட்கருவுடன் காணப்படுவது எது, 8 உட்கருவுடன் காணப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. எண்டமிபா கோளை. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த க்வெஸ்சன்ஸ் ஃப்ரம் எண்டமிபா எஸ்ட்ராலிட்டிகா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்கும் அப்படின்னா வந்து ட்ரைபனோசோமா கேம்பியன்ஸை பார்ப்போம். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.